இறங்கினாரப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கணும் எங்களை காப்பாத்துப்பா வருஷமா நடக்காம இருந்த சித்திரக்கோட்டை ஐயனார் திருவிழா தம்பி ரத்தனத்தோட முயற்சியால இந்த வருஷம் தீர சிறப்புமா நடக்குது பச்சை பானையில மஞ்சள் தண்ணியை ஊத்தி பானை கரையாம குண்ட மிதிச்சு வந்தா நம்ம ஊருக்கு சோறு தண்ணி பஞ்சமே வராதுங்கிறது ஐதீகம் நம்ம சமூகத்தினுடைய பெரிய தலைக்கட்டுங்கிற முறையில இந்த வாத்தியார் பட்டத்தை தம்பி ரத்தனத்துக்கு சாரவாத்து கொடுக்கறேன் இதுல உங்களுக்கு யாருக்கும் ஆட்சேபம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் தம்பி ரத்னம் ஐயா ஐயனாரையும் பெரியவங்களையும் வேண்டிக்கிட்டு பாலையில மஞ்சள் தண்ணி ஊத்தி அக்னி கொடுத்த மிதிப்பா ஐயனாரப்பா மாடு மாதிரி
கட்டுப்படாத பொண்ண கதவை சாத்தி தாண்டி வளர்க்கணும். திறந்து விட்டுட்டோம்னா நாம தான் தூக்குல தொங்கணும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி குதிக்கிறீங்க? என் மாமா கிட்ட போய் இதை கட்டிக்கன்னு கேட்டது தப்பா? கட்டிக்கோன்னு கேட்டது தப்பு இல்லம்மா. ஊரே கூடி இருக்கிறப்போ குண்டம் இருக்கிறவங்கிட்ட போய் நான் பெட்ரோலை ஊத்தி தற்கொலை பண்ணிக்கணும்னு சொன்னையே அதுதான் தப்பு. அப்பனும் ஆத்தாளும் குத்துக்கல்லாட்டா இருக்கிறப்போ அவனுக்காக நீ ஆத்துல குதிச்சிருவேன் குளத்துல குதிச்சிருவேன் சொன்னீங்க அதுதான் தப்பு. வரம்போ 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 ருக்குமணி வண்டி வருது வரம்போ. டேய் சின்ன தம்பி, மாட்டை அவுத்து கட்டிட்டு பானை எல்லாம் ஒழுங்கா இறக்கி வை. சரி. என்ன பானை உடைஞ்சது தொலைச்சு விட்டாமா? ரத்னா? ஆமாயா, ரத்னம் தான். சித்திரக்கோட்டை ஐயனார் சாமி முன்னாடி பரிவர்த்தனை கட்டின அப்புறமும் வண்டிய நீயே ஓட்டிக்கிட்டு வரிய, பரவாயில்ல ரத்னம். யோ குசும்பு தானே, நாங்கெல்லாம் உழைக்கிற சாதியா? பரிவட்டத்துக்கும் பதவிக்கும் மயங்கர சாதி இல்ல. பின்னாடி நம்ம வண்டி எல்லாம் வருது, எல்லாம் ஒட்டுமொத்தமா கணக்கு போட்டு வா. சரி சரி, நீ உள்ள போய் உட்கார்ந்து வந்துடுற. ரத்தனத்தோட பானையெல்லாம் வந்துருச்சா? நம்ம பானையெல்லாம் போடியா வேலையா? இப்ப என்னென்ன பண்றது? அதோ பாரு சின்ன தம்பி, வரலாம் பாரு. அவனை வச்சு அவன் வண்டியில் இருக்கிற அத்தனை பானையே அவங்க கையாலேயே போட்டு உடைக்க வைக்க போறான் பாரு. என்ன சின்ன தம்பி, எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கேன். ஆமா, உன் பானையெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காது போல இருக்க. ஸ்ட்ராங்கோ ஸ்ட்ராங்கோ அப்படி ஸ்ட்ராங்கு எப்படி சொல்ற? ரத்னன் பானையா கோக்கா? எடுத்து கீழே போட்டு பாக்கலாம். இரு கேழ்வரகுல நெய் வடிதுன்னா கேக்கறவனுக்கு புத்தி எங்கடா போச்சு? அவன் தான் பானை உடைச்சுன்னா நீ பானை போட்டு உடைச்சிடறதா? நீ எல்லாம் வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வர போறியோ? சரியான அரக்கு இருக்கனா இருக்கடா, உன்னெல்லாம் கடவுள் தான் காப்பாத்தணும். என்னையாவது கடவுள் காப்பாத்துவாரு, ஆனா உங்க யாரு காப்பாத்தான்னு பாக்கலாம். நான் என்னடா தப்பு பண்ண? தப்பா? அநியாயம், துரோகம் எங்க தங்கத்துக்கு நீங்க செய்யறதுக்கு பேர் என்னவா? பேச்சு எடுத்து நான் கொண்டு கூட உன்னை ஒரு நாளைக்கு மண்ணோட சேர்த்து வச்சு மிதிக்கனா இல்லையான்னு பாரு. அண்ணா அண்ணா, நீங்க திருந்தவே மாட்டீங்க. ஒரு நாள் பாருங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆக போகுது, பழி உங்க தலைமையில வந்து விட போகுது. முதலாளி சிவலிங்கம், குடிமக்கள் வசதிக்காக பஸ் விட்ட ஐயா சிவலிங்கம், முதலாளி சிவலிங்கம், ஐயா சிவலிங்கம், முதலாளி சிவலிங்கம், ஐயா சிவலிங்கம், முதலாளி சிவலிங்கம், ஐயா சிவலிங்கம், ஐயா சிவலிங்கம். என்னையா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கையா? இருக்கணும், நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். ஏய்யா கணக்கு ஐயா, பாத்தியா ஐயா அவங்க சந்தோஷத்தை? ஆளுக்கு ஒரு மிளகாய் விட்டு திங்க சொல்லு. அவங்களுக்கும் மிளகாய் தானுங்களா? அப்பா என்னப்பா ஒரே சத்தம்? அப்பா என்னப்பா புது பஸ் சொல்றியா? ஆமாப்பா, எல்லாம் நம்ம குடிகார பசங்களுக்காகத்தான். கேரளா பார்டர் வரைக்கும் போய் சாராயம் குடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் செலவு கம்மியாகும், நமக்கு கொஞ்சம் லாபம் வரும். நீ கீழே வா, பஸ் கா கொடுத்து ஸ்டார்ட் பண்ணு. வேண்டாம்ப்பா, நான் மேல இருந்து பாக்குறேன். சரி. தம்பி அங்க என்னடா பண்ற? இந்த நெலிஞ்ச மழை தமிழ் கல்லவை ஐர பூஜைக்கெல்லாம் ரெடியா? முதலாளி வந்துட்டார்னா பூஜை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஐயோ என்னடா அது, பூசணிக்காயை கொண்டு வரச்சோம்னா கோழியை கொண்டு வந்து நிக்கிறிய, அபச்சாரம் அபச்சாரம். யோ என்ன அபச்சாரம்? எங்க ஐயா எது செஞ்சாலும் காவு கொடுத்து தான் செய்வாரு. உனக்கு இஷ்டம் இருந்தா இருந்து போயிட்டாரு. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, காலி பண்ணு போ. என்னங்கப்பா இம்புட்டு கூத்து கட்டி ஆடுறீங்க? பஸ் விட்டதுக்கு இப்படின்னா பிளைன் லைன் விட்டு இருந்தா ஊரையே கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டு போட்டிருக்க. இந்த குறும்பு தானே ஆகாதுங்கிறது. எங்க ஐயா பஸ் உள்ளனா உங்க ஊருக்காரங்களோ எங்க ஊருக்காரங்களோ கேரளா பார்டருக்கு குடிக்கிறதுக்கு நடந்துதான் போகணும். சும்மா மூட்ல என்னத்தையா மூட சொல்ற? இலவசமா ஏத்திட்டு போறீங்க, சும்மா குதிக்காதியா? உன்னை எல்லாம் திருத்தவே முடியாதப்பா. உனக்கு போறாம எங்க ஐயா நல்ல மனசுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள பிளைனே விட்டால விடுவாரு. நல்ல மனசு, ரொம்ப நல்ல மனசு பாரு. நல்ல மனசுனா அவன் பிள்ளைய சக்கர நாக்கால உட்காரணும், அதனாலதான் ஆண்டவன் அவன் பிள்ளைய நொண்டியா படைச்சிருக்கான். என்னடா சொன்னேன்?
என் மவனை நொண்டின்னு சொன்னேன். எச்சக்கல நாயே, இன்றையிலிருந்து உனக்கு அதான்டா பேரு. மாமா கையால மொளை பறிக்க விதை வாங்க போற குடுப்பினியாவது இருக்கு, எங்களுக்கு அது கூட இல்ல. பயிறு விதை கொடுத்து என்னடி பிரயோசனம்? தாலி எப்ப தர போறாங்களா? முளைப்பாரி முடியறதுக்குள்ள நீ ஒரு நல்ல முடிவை சொல்லல. அப்ப உன் வீட்டை தாண்டி போறது இந்த தங்கம் இல்ல, அவளோட பணம் தான். எதிர்பார்த்ததுங்க. நிதானமா போய் உட்காருங்க, போங்க. வாங்கப்பா வாங்கப்பா, இந்த பாருங்க. குடிக்கிறது நாட்டுக்கு வீட்டுக்கு ஏன் உயிருக்கே கேடு. இத பாட்டுல எழுதிருக்கல அழ சொல்றான் பாவன். ஏதாவது சொல்றீங்களா? புதுசா ஏதாவது தெரிஞ்சு அவளே பாட்டுப்பா. ஏங்கண்ண இன்னுமா தூங்குற? இந்த மனுஷன் கால சக்கரம் கட்டிட்டு திரியறாரு. ஊர்ல ஒரு கண்ணாலம் காட்சி நடக்கப்படாத, வெள்ளையும் சொல்லையுமா கிளம்பிடுறது. வெட்டி கௌரவத்துக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. தங்கம் தங்கம் எந்திரிடா அம்மாடே. ஐயோ உடம்பு நெருப்பா கொதிக்குதே. நான் என்ன பண்ணுவேன் சமயபுரத்தாயி? என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஐயனரப்பா, என் பிள்ளை நீதான் காப்பாத்தணும். வெட்டிக்கிட்டு அத்தை வந்த விஷயத்த சட்டுப்பட்டு சொல்லி முடிங்க, எனக்கு வளவன்னு பேசினா பிடிக்காது. தெரியுமே, உடனே மூக்குக்கு மேல கோவம் வந்துருமே. போதாயி போ, வெயில்ல நிக்காம உள்ளார போய் உட்காரு. நில்லு, வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிவிடும். மாப்பிள என்ன பார்த்து பேசுங்க, குடுத்தன மண்டத்துக்காக என் மவளை கூட்டிட்டு வரல, அவ சீக்காலையா வந்திருக்கா. இன்னைக்கு காலையில காப்பி கொடுக்கறதுக்காக அவளை எழுப்புற, உடம்பு நெருப்பா கொதிக்குது. 5 நிமிஷத்துல ஊரே ரெண்டு பட்டு போச்சு. சாமி மகமாயி. அத்தை வேண்டாம், உங்க பிள்ள சீக்காளி இல்ல, சரியான இவதான். இட உடம்பா பண்ணிட்டு போவா, கடைசியில பழி என் மேல விழும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. யோ வண்டி திருப்பியா? சிச்சி, முதல்ல வாய கழுவுங்க. அவளுக்கு அக்கி வந்திருக்குன்னு சொல்ல வந்தேன். மந்திரிச்சு வரைஞ்சீங்கன்னா சரியா போயிடும்னு தான் கூட்டியாண்ட. அவரு வேற ஊர்ல இல்ல. மாமா எனக்கு அக்கி வந்திருக்கும். மாமா அதுக்கு என்கிட்ட தான் வரணுமா? அக்கம் பக்கத்துல அக்கி வரையறதுக்கு வேற யாருமே கிடையாதா? ஏன் கொல்லப்பட்டி ராமசாமி கூட்டு போக வேண்டியதானே? அம்மா எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, என்னால நிக்க முடியலமா. ஏண்டாப்பா ரத்தனம், வைத்தியத்துக்கு வந்தவங்களே வராதேன்னு சொல்லக்கூடாதுப்பா. அந்த காலத்துல நான் வயசு கொண்ட புதுசு, இந்த புள்ள மாதிரிதான் உடம்பெல்லாம் அக்கி. உங்க அப்பாருதான் எனக்கு வரைஞ்சு விட்டாங்க. என்ன உருவம், என்ன தேஜஸ், இப்ப நினைச்சா கூட அப்பா உடம்பெல்லாம் சிலுக்குது. சரி சரி வா உள்ள. Thank you.
ஒரு 100 ஊத்து வர வர இவங்க விளக்குன விளக்குல எல்லாம் சாராய விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. எந்தா மதியோ மதி மதி புரியல உலகத்தில என்னமா நடக்குது. என்ன தகரட்டுன்னு சத்தம் கேக்குது. ஆமா அவன் பேர் என்ன? இல்ல நில்லு, ஆங்கில சட்ட தொங்குற மாதிரியே ஒரு உடம்பு உனக்கு. உனக்கு அப்படி என்ன புரியணும்? புரிஞ்சு என்ன செய்ய போற நீ? ஒண்ணுமே புரியலீங்க. என்னடா புரியல? அதாவதுங்க புரிஞ்சு இந்த உருப்பிட்டு போயில நீங்க. என்ன புரியல? நேற்று கடைக்கு போய் அல்வா வாங்கினேங்க, திருநெல்வேலி அல்வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வந்து பொட்டலத்தை புடிச்சு பார்த்தா அல்வா இருக்குங்க, திருநெல்வேலிய காணும். ஒரே அடியில நீ என்ன ஆவ தெரியுமா? நீ வேணா ரெண்டு எலும்பு ஒரு மீட்டர் தோல் அரை மணி ரத்தத்தோட நிக்கிற நீ பம்பா செத்து போவ. நீ என்ன இந்த பார்வை பாக்குற? நம்மள இந்த வரண்டா இப்ப ஒரு 150 என்ன? நானும் உள்ள வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், என்னையே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடா வர? உனக்கு எனக்கு என்ன பகையா? இல்ல உண்ட என்ன நான் கைமாத்த வாங்கியிருக்கனா? இல்ல அங்காளி பங்காளியா நீ? முகஞ்சி போன டிரான்ஸ்பர மாதிரியே உட்காந்துருக்கா? நீ என்ன மறுபடியும் பாக்குற? என்னடா பாருடா, என்ன பாக்குற? என்ன என்ன பார்வை? என்ன என்ன யார யார பாக்குற? போதில நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்ட போல் இருக்கு. பேசாம மன்னிப்பு கேட்ட வேண்டியதா அப்பா? அப்படி எல்லாம் என்ன பாக்கப்பா? தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அவங்கிட்ட போய் ஏன் அழுகுற? அவனுக்காக அழுகல. அப்படி ஒரு சோழ கதை என்ன? அவ்வளவு அழகானவளாவோ மாமாவ? தொடரும் வரேன். ஐயா வணக்கம். ஐயா பிளான் ரெடிங்க? ஃபேக்டரி பிளான் ரெடிங்க ஐயா? இப்ப நம்ம டிஸ்டன்ஸ் ஃபேக்டரி வந்து டோட்டலா 29 acres வருது சார். நிறுத்து, இங்கிலீஷ்ல பேசினா எனக்கு எதுவும் புரியாது. சாரி, டிஸ்லரி அதாவது சாராய ஃபேக்டரி சார். அப்படி சொல்லு, சாராயம் எவ்வளவு அழகான தமிழ் பேரு. அதை விட்டுட்டு வந்துங்க. 29 acres நம்ம ஃபேக்டரி வருதுங்க, மத்தியில 1 acre சாமி வருதுங்க, அந்த இடம் நம்மது இல்லைங்க. அது என்ன சாமியா எனக்கு தெரியாம? ஐயனார் சாமியா. உங்களுக்கு பக்தி முத்தி போச்சு. அதான் இதை சாப்பிடுங்க, ஐயனார் பிரசாதம். அவருக்கு காரசாரமா இருந்தா தான் பிடிக்கும். வாங்கிக்க. இந்த சாப்பிடு, சாப்பிடுங்கய்யா. ஒரு மிளகா சாப்பிட்டதுக்கே இந்த மாதிரி கண்ணில் தண்ணி விடுங்களே. என்ன பாருங்க, இதான் முக்கா சாப்பாடு. சாப்பாடு இதுதான், சாமியே தான். ஒரு காலத்துல இந்த மிளகா மூட்டைய தலையில சுமந்துக்கிட்டு திருத்தருவா சுத்துறப்போ எந்த சாமியும் வந்து என்ன காப்பாத்தல. என்ன காப்பாத்துனது இந்த மிளகா தான். இந்த மிளகா தான், இதுதான் இதுதான் என் சாமி. வேற எந்த சாமியும் கிடையாது. கடைசியா என்ன சொன்னீங்க? ஐயனாரு அதான் இடிக்குது சார். இடிக்குது இல்ல, அப்போ இடிச்சிருங்க. ஐயா நாங்க எப்படி பிளான்ல சொன்னா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். Hmm.
சாயங்காலம் முளைப்பாரி விட்டுறதுக்கு ஆத்து பக்கம் வரும் இல்ல, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்க சொல்லு. எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீ போ. ஒண்ணு வேண்டாமா? நிஜமா சொல்லு. இது பார்த்தாலே இது கூட வேண்டாமா? ஐயோ, யாராவது பார்த்த போறங்க, போ போங்கிறேன். ஐயா ஒரு ஃபேக்டரி கட்டுப்பாரா?
அங்க சுத்தி இருக்கிற நிலம் நம்ம ஐயாவோடதா. அதுல ஒரு ஐயனார் கோயில், அது சுத்தி இருக்கிற 5 ஏக்கர் நிலம் தான் இறங்கலா இருக்கு. அது யாரது பார்த்து சொன்னீங்கன்னா கேக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். 26 வருஷமா இதே ஆபீஸ்ல குப்பை கொட்டின்னு இருக்கேன், பார்த்து சொல்ல சொல்றேன். ஐயனார் நிலம் தானே அது, நம்ம ரத்னத்தோட பரம்பரை சொத்தாச்சே. 6 மாசத்துக்கு முந்தி கூட வந்து கண்டாயம் கட்டிட்டு போனானே. என்ன யோசிக்கிற, நேரடியாவே கேட்டுடுங்கோ. ஐயா கேட்டா தரமாட்டேன்னு சொல்ல போறான் நம்ம ரத்னம். அதுக்கு இல்ல ஐயரே, அவன் கொஞ்சம் முசுடு, அதுக்குதான் ஐயா யோசிக்கிறாரு. ஐயாவுக்கு முன்னாடி அசடாவது முசுடாவது, அள்ளித்தரேன்னு ஆசையை காட்டுங்கோ. அதுக்கெல்லாம் அசரால அவன் இல்ல ஐயரே. ஒண்ணு செய்யுங்கோ, ஐயனார் கோயில இடிச்சுட்டு வேற இடத்துல கட்டித்தரேன்னு சொல்லிடுங்கோ. என்ன கோயில எப்படி இடிக்கிறதுன்னு யோசனை பண்றா? அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். அதே இடத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி முடப்பாடி சாமின்னு ஒண்ணு இருந்ததுன்னு வதந்திய கலப்பி விடுங்கோ. பயந்துருவான். இதேதான் இப்ப தொழிலாவே வச்சுட்டு இருக்கான் ஐயா நினைச்சா. யோ ஐயரே, இந்த ஒரு கண்டாய பணம் ரசீது என் பேருக்கு. என்ன புரியுதா? ரசீது என் பேருக்கு அனுப்பி. உனக்கு எனக்கு இருக்கிற கணக்கு கந்தாயத்தோட போட்டும், கரும வரைக்கும் வர வேண்டாம். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சாரி, அன்னைக்கு பறஞ்ச கதைய பாதியிலே நிறுத்திட்டு போய் பாதி பேர் மீதி கதையை கேட்காம வேண்டி 3 நாளா இவடைய படுத்து கிடக்குது, அப்படியே கிடக்குறாங்க. அப்படியா? தம்பி, என்ன 2 நாளா ஏன் வரல? வரல ஏன் வரலன்னு கேக்குறேன். வரலா வரல? சரி, மறுபடியும் மயில பாத்தியா? சார், 1 நிமிஷம் இறங்கலை சார். இந்த லொல்லு தானே வேணாங்கிறது. நான் கீழே இறங்கிட்டா சைக்கிள் எப்படியா போவோம் சார்? நான் என்ன சைக்கிளை தனியா ஓட விட்டு பாக்கவா உங்களை இறங்க சொன்னேன்? நான் என்ன பார்த்தா வித்தக்கார மாதிரியா தெரியுது? என்ன சார், நீங்க கொஞ்சம் இறங்குங்க சார். அப்படி என்னையா கேட்க போற என்கிட்ட சொல்லு. ஆதிவாசிகள் அமலமா தெரிஞ்ச அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பட்டதாரிகள் என்ன கேள்வி கேட்டாங்களோ அதே கேள்வி தான் சார் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். என்ன கேட்க போற கேளு. வேலை 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 வேலை. அப்படி என்ன வேலை என்கிட்ட உனக்கு வேணும் சார்? நீங்க ஓடுற பஸ்ல ஒரு ஓரமா உட்கார்ந்து பாக்குற அந்த கண்டக்டர் வேலை கொடுத்தீங்கன்னா தூது வந்தது, அது மங்க எண்ணும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இது? யாருக்காக? மாமா, முளைப்பாரி முடிஞ்சு நீ எனக்கு இன்னும் பதில் சொல்லல. உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உனக்கு பிடிக்காத இந்த உசுரு இருந்தல்ல போய் என்ன, நான் இப்ப சாக போறேன். ஆமா மாமா, நான் சாக போறேன். நான் செத்த பிறகு என் குணத்துக்காவது தாலி கட்டு மாமா. சீக்கிரம் வாங்க. அறிவிருக்காரா? தொழிலுக்கு மரியாதை கொடுக்க கத்துங்கடா. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அப்படி என்ன குடி முடிக்க போச்சு? நம்ம தங்கம் செங்கட்டு மேல ஏறி போயிட்டு இருக்கானே, சாதனம் முடி பண்ணாங்கன்னா அது மேல ஏறி போவாங்கன்ன. நம்ம தங்கம் 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 எப்ப பார்த்தாலும் அவை அம்சம் பெரிய அம்சம் போச்சு. போய் அவளை எங்க வேணாலும் சாவு சொல்ற. போட வருஷக்கணக்கா காத்திருந்தேன். என் மாமனுக்கு தான் என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என் மாமனை
என்னமா? இதோ பாருங்க, இதே குரூப் ரத்த இன்னொரு பாட்டில் தேவைப்படுது. உங்க சொந்தக்காரங்க யாராவது இருந்தா சொல்லி ஏற்பாடு பண்ணுங்க. நரசிம்மா, நான் குடுக்கட்டா? நோ, ஏற்கனவே உங்க உடம்புல இருந்து ரத்தம் எடுத்திருக்கே, இதுக்கு மேல எடுக்க முடியாது. டாக்டர், என்ன ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? டோன்ட் வரி, என் சர்வீஸ்ல இது ரொம்ப ஆச்சரியமான கேஸ். அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்தோம், பெரிய தலைக்காயம் ஏற்படாம உங்க பொண்ணு தப்பிச்சிடுச்சு. காட் இஸ் கிரேட். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏப்பா அப்படி சொல்ற? இல்ல மாமா, உங்க பொண்ணு என்ன ஜெயிச்சிட்டா. தப்பி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எனக்கு சந்திரனோ நட்சத்திரமோ வியாழனோ ஏதோ ஒண்ணு நம்ம பூமி மேல வந்து விழ போகுது. விழுந்தா நம்ம பூமி அழிஞ்சிரும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? ரெண்டு பேரும் மருந்த குடிச்சு செத்துருங்க. யாகம் பண்ணு. நம்ம பூமி மேல அந்த கிரகங்கள்லாம் வந்து விழாம இருக்கிறதுக்காக நாம யாகம் பண்ணணும். யாகம் போதும்டா, இது போதும். இத வச்சு நான் சம்பாரிச்சு காட்டுறேன் மாமா. என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினில்ல, நான் யாருன்னு காட்டுறேன். கா இட் ட்ரேன். என்ன கட்டிக்கிறேன் சொன்னியாமே, மலையிலிருந்து புதிச்சதுக்காக பரிதாபப்பட்டுத்தானே அப்படி சொன்ன? மாமா, பரிதாபப்பட்டு என்ன கட்டிக்கிறதுன்னா இந்த கல்யாணமே வேண்டாம். நீ பிடிக்காத கூட விதி என்ன வாழறத விட, பிடிச்சு எனக்கு கிடைக்கலையான்னு நான் சாகுறது எவ்வளவோ பேர். இன்னொரு கரவ அது மாதிரி சொல்ல, கோமல எனக்கு கொள்ள ஆசைப்பில்ல. பிறந்த பிள்ளைந்த எனக்கு நீ உனக்கு நானும் போட்டு வச்ச சொந்தத்தை மாத்திக்கிற மனசு எனக்கு இல்ல. வயசுக்கு வந்த தங்கச்சி வீட்டுல இருக்கும்போது அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணாம இந்த ரத்னம் பையன் தங்கமணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு கெட்ட பேர் வரும். உன்னையும் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுவானுங்க. அதனாலதான் இத்தனை நாளா உன்னை கண்டும் காணாம போயிட்டு இருந்தோம்ல. ஏற்கனவே அப்பனையும் ஆத்தாலையும் முழுங்கிட்டாங்கிற பழியோட வாழ்றேன். தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம நான் உன் மேல வச்சிருக்க ஆசையை வெளியே காமிக்கல அர்த்தம் இல்ல பிள்ள. நான் வாத்தியார் பட்டம் கட்டினப்ப பெட்ரோல் ஊத்தி நீ எரிச்சுக்குவேன்னு சொன்னியே, அதை நினைச்சு அன்னைக்கு ராவெல்லாம் என் மனசு எரிஞ்சுது. அது உனக்கு தெரியுமா? என் வாசல் வழியா அவன் பணம் போவன்னு சொன்னிய என் பிள்ள. அத பார்க்க என் உடம்புல உசுறு கேக்குற. வானத்துல நிலா ஒண்ணுதான், அதே மாதிரி என் மனசுலயும் ஒன்னே ஒண்ணுதான். அது நீதான் பிள்ள. எவ்வளவு ஆசைய வச்சுக்கிட்டா கொல்லம்பட்டி ராமசாமி கிட்ட போய் அக்கி வரைஞ்சுக்க சொன்ன. சும்மா சொன்ன பிள்ள, என் தங்கத்து மேல கை வைக்கிறது இந்த எட்டு பொட்டி ராமசாமி இல்ல, வேற எந்த சாமிக்கும் தைரியம் இல்லைங்கிறது எனக்கு தெரியாதா என்ன? அங்க பாருங்க அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு பிறகுதான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தவன் எப்படியோ உன் பொண்ணு அசத்தி சம்மதிக்க வச்சு விட்டான்.
அவனுக்கு அவன் தங்கச்சிதான் முக்கியம். அவ பட்டணத்துல படிக்கிறா, முடிஞ்சா பரீட்சை. அத்தி புத்தாப்புல வந்து போற தங்கச்சிய வழி அனுப்ப கூட ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகாதபடிக்கு எந்த அண்ணண்டி பொண்டாட்டி பக்கத்துல படுத்து கிடப்பான். எனங்க ரத்னம் வந்துட்டு இருக்குங்க. சரி சரி வா நம்ம போயிடலாம். அது கூப்பிட்டு குரல் கொடுக்கும். பசி எடுத்தால் அது தலையணை அதை உரைக்கும். கண்களின் பாஷையே கதை ஒன்று கூறுகின்றதே. காலடி ஓசையிலே காமங்கள் தெரிகின்றதே. குழந்தைக்கு பசி எடுத்தால் அது கூப்பிட்டு குரல் கொடுக்கும். தொடங்குவது மனம் விட்டு விட்டு
பாய்க்கும் தலையணைக்கும் ஒரு பட்டி மன்றம் நடக்கின்றது. யாரும் தொடங்கி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த பூமியை நோக்கி ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. அதை தடுப்பதற்காகத்தான் யாம் இந்த யாகத்தை தொடங்கியிருக்கின்றோம். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே சாமி. நேற்று உன் கிழமை நான் தான் வந்து சொல்றேன். விபச்சாரம் விபச்சாரம் அபச்சாரம் என்று சொல்ல அபச்சாரம் என்று சொல்லடா. கலிமேத்தில் நடக்கின்ற பல கொடுமையில் கட்டவன் அகங்காரப்பட்டு ஆவேசப்பட்டு இந்த பூமியை அழிப்பதற்காக ஒரு நெருப்பு உருண்டை ஏற்பட்டிருக்கின்றான். அவன் மனதை மாற்றி அவனை குளுமைப்படுத்துவதற்காகத்தான் இந்த யாகம். இந்த யாகத்துல நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்க உங்க பாவத்தை கழுவிக்கங்க. நாட்டுல எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க, இந்த யாகத்தை நடத்தி நம்ம பூமியை அந்த ஆபத்துல இருந்து நான் காப்பாத்துறேன். தங்கம் கழிச்சுக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா எம்பட்டு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு அவசரமா? இந்தியும் பச்சை மிளகாவா? அண்ணே வணக்கம். அண்ணே வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அப்படி உட்காருங்க. நீ ஏன் அங்க நிக்கிற? இப்படி வந்து உட்காரியா? கொஞ்சம் இருங்க, இந்த வந்துடுறேன். அப்புறம் நல்லா உச்சி வெயிலுக்கு வந்திருக்கீங்க, ஜில்னு ஏதாவது சாப்பிடுங்க. ஏய் தங்கா, மூணு கிளாஸ் மோர் இருக்கண்டா. இதோ வந்துட்டேங்க. சொல்லுங்க. நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா சொன்னாதானே தெரியும். சொல்லுங்க. என் பேரு சர்வேஸ்வரன், பிடபிள்யூடில சர்வேயரா இருக்கேன். இவரு மகாலிங்கம், என்ஜினியர். ரொம்ப சந்தோஷம். பெரிய படிப்பு படிச்சவங்க நம்ம வீடு தேடி வந்திருக்கீங்க. இவரு சுந்தரமூர்த்தி, கான்ட்ராக்டர். இந்த ஆள தெரியாதா? இவன் தான் உலக ஃப்ராடாச்சா? என்ன விஷயம் சொல்லுங்க. அது ரத்னம் சார், நீங்க கொனார்க் கோயில பாத்துருக்கீங்களா? கொனார்க்ல? கொனார்க்ல நிறைய கோயில் இருக்கு. நீங்க எதை சொல்றீங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு எங்க ஊர் கொனார் தாங்க தெரியும். கொனார்க்னா அது ஒரு டைப்பான சிமெண்ட்டுங்க. கொண்டா சாப்பிடுங்க. எனக்கு வருதியா? பறக்காத சாப்பிடு, சிந்தாம சாப்பிடு. அதாவது ரத்னம் சார், கொனார்க்குங்கிறது நாட்டுல ஒரு பெரிய ஊர். இது சவுத் இண்டியன் ஸ்டைல். தஞ்சாவூர் கோயில் பாத்திருப்பீங்களே, உச்சியில ஒரு கல். பொங்கல் எண்ணெய் மிதந்தது இல்ல, அதான் சிவலிங்கையா வீட்டுல குண்டு குண்டா இருக்காங்க. நாங்க நாலஞ்சு டெம்பிள்ஸ் டிசைன்ஸோட வந்திருக்கோம் சார். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணீங்கன்னா செலக்ட் பண்ணீங்கன்னா வேலைய ஆரம்பிச்சலாம் சார். சாரு சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இத அதாவது கோயில் விஷயத்த நாங்களா சொல்லல, சிவலிங்க சார் சொல்ல சொன்னாரு. சொல்றோம். அதாவது உங்க ஐயனார் சிலைய ஒரு கிலோமீட்டர் ஷிஃப்ட் பண்ணா கிராண்டா ஒரு கோயில் கட்டி தந்துடலாம்னு சிவலிங்க சார் ஃபீல் பண்றாரு. ஷிஃப்ட்னா சிலைய வேற இடத்துல. ஏங்க வந்தவங்களை நொந்துக்கிறதுல என்னங்க பிரயோஜனம்? எவன் அம்சானோ அவங்கிட்ட நேரா போங்க, அவன் முகத்துக்கு நேரா கேளுங்க. அதை விட்டுட்டு என்னங்க இதெல்லாம்? போய் வேலையை பாருடி. குட் மார்னிங் சார். யார் நீ? என்ன வேணும்? போட்டோ பண்றதுக்கு சார். கோயில் போட்டோவா? இல்லங்க, நம்ம கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தார்ல. யாரு? அதான் இவரு. ஓ, ஸ்டுடியோ காரரா? இப்பதான் மூணு முள்ள மாறி வந்து மூளைய குழப்பிட்டு போனானுங்க. பாத்தாங்க சார். இன்னும் வழியா நிக்கிறாங்களா? போயிட்டு போயிட்டு சார். இதாங்க சார் ஆல்பம். கொண்டா போட்டோ எல்லாம் ஒழுங்கா எடுத்திருக்கியா? பாத்துட்டு சொல்றேன். தெரியாம எடுக்கிறதுக்கு ஒரு போட்டோ ஒண்ணு
சார் உள்ள டம்பு டிம்புனு சத்தம் கேக்குறா. ஐயோ, யாரையா உன் தங்கச்சி அந்த கிளிய படுறா? நீ ரொம்ப மிஸ்டேக் பண்றம்மா. ஏன் பிஸ்கெட் சாப்பிட மாட்டேன்ற? இந்த உனக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். இத பாரு ரோசி, நீ நாளுக்கு நாள் கிளாமரா போய்கிட்டு இருக்க, எனக்கு எவ்வளவு ஃபீலிங் தெரியுமா? ஏமா நீ பசங்க கோல் போடுறாங்க. ரோசி, இந்த நேரத்துல நீ உஷாரா இருக்கணும். கண்ட கண்ட கஸ்மாலங்கள்லாம் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. குறிப்பா புரட்டாசி மாசம் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். டேய், ரொம்ப தேய்க்காதரா, தேஞ்சிட போகுது. போடுறான் என்ன போடே. டேய், அவன் என்னதான் தேய்ச்சாலும் பாய்ஞ்சாலும் தூக்கி தான் அடிக்க போறேன். சிக்ஸர் தான் பாருங்கடா. ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கவே மாட்டீங்களா? நீ மிஸ்டேக் பண்ணிட்டேன். தள்ளு 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 தள்ளு
நான் பிகினிங்ல இருந்தே நாளை ஃபாலோ பண்ணுகிறேன். மணி அடிக்கிறான், வெட்டி கேட்கிறான், தரலன்னு அரசியல் பேசுறான். இப்ப இந்த குழந்தை ரிங்ல கை வச்சிருக்கான். ஏதோ டீசென்டான ஆளா இருப்பா, பார்த்தா பயங்கரமான கில்லாடியா இருக்கானே. என்னப்பா டிரைவர், வண்டியை சர்வீஸ் ஓட்டியா? என்னது ஸ்டேஷனா? ஆமா, இந்த பையன் கையில மோதிரமே இல்லைங்க. அப்பா நான் போய் சொல்றேன். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கூட்டம் லாட்டரியில விழுந்த பணத்துல என் புருஷன் என் பிள்ளைக்கு ஆசாசம் என் மோதிரம் வாங்கி போட்டானே. அத்தை எவனோ அச்சுட்டு போட்டானே. ஐயோ, மாங்காட்டு மாரியம்மா, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, ஐயோ, என் பிள்ளை மோதிரத்தை குடுத்துருமா தாயே? மாங்காட்டம்மா குடுக்க மாட்டாங்கம்மா, இவன் தான் குடுக்கணும். சார், நிஜமா நான் மோதிரத்தை பாக்கல சார். பையனை பார்த்தா அப்படி தெரியல, தெரியாது பையன் மாதிரி சொல்றது. ஆமா சார், கரெக்ட். ஐயா, ரெண்டு பேரும் கூட்டா. அட போப்பா, சின்னாத்து பையனும் பெரியாத்து பையனும் லோகத்துல எது ஒண்ணாலும் நடக்கிறது யாருக்கு தெரியும்? ஆல் சைலண்ட். ஐயரே, நீயும் சைலண்ட். குழந்தைகிட்ட யார் மோதிரத்தை திருநான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாப்பா, உன் மோதிரத்தை எடுத்தது யாரு? இவன் தான். அடிதான் போங்கடி. ஐயே, கோவத்தை பாரு. ஏடி சும்மா அவனை பத்தி பேசுறீங்க, உங்களுக்கு வேற வேலை இல்ல? அவன் எங்க ஆடுனா எனக்கு என்ன? நீ வரலனா நாங்க அந்த டான்ஸ்க்கு போகணுமே. உமா கூட சேர்ந்துதான் வாழ் டான்ஸ் ஆட போறாராமே. ஆமா, போங்கடி போக்க தேவலுங்களே. அது எவ கூட ஆடுனா எனக்கு என்ன? பெருசு சொல்ல வந்துட்டாளுங்க. ஆனா அது உன்ன கூப்பிட்டுருக்கேன். என்ன ஆழ்ந்த அனுதாபங்கள்? ஏய், பீல் எல்லாம் விடாதிரி. நைட் எல்லாம் நீங்க அவரை அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு புலம்புற புலம்பல் எங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு சாயந்தரம் நாங்க கண்டிப்பா அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் போகத்தான் போறோம். நீ எங்க கூட வர்றதும் வராததும் ஓ இஷ்டம். ¡Gracias!
காதலிக்கிறது கவிதாவ, டான்ஸ் ஆடுறது உமாவோட, தோள் அமுக்கிறதுக்கு ஒரு ஆளு, எல்லாம் நேரம்டா. ப்ரோக்ராம்ல நடிப்புங்கிறது வேற, லைஃப்ல காதலுங்கிறது வேற. எதுவா அப்போ கவிதாவை நீ காதலிக்கிறன்ற? எனக்கு ஒண்ணும் இப்படி தோணல. படுறாடே. டேய் உமா தொட்டா தொட்டா இடம் இவனுக்கு சிலிருக்குண்டா, நாம தொட்டா வலிக்கும். நண்பனை வெறுப்பாத்தாதீங்கடா, கவிதாவை உண்மையா காதலிக்காமையா அங்கேயும் இங்கேயும் போய் அடி வாங்கிட்டு வரான். என்னடா பேசுறீங்க, காதலை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? ஆமா, ஹீரோயிசத்தை காட்ட போய் நீ அடிதான் வாங்கிட்டு வர, நீ நல்லவங்கிறத எப்படா கவிதா நிரூபிக்க போற? மச்சான் சொல்லு, மச்சான் சொல்லு, இவனுக்கு முன்னாடி கவிதா உண்மையா காதலிக்கிட்டு சொல்லு, மாப்பிள்ள சொல்ற, சொல்ல சொல்ல மாட்டியா? ஏரா நான் சொல்றேன், முதல்ல உன் காதல கவிதா கிட்ட ஸ்ட்ராங்க அமுக்கு, அப்பதான் உன் காதல் இறுக்கமா இருக்கும். கவிதா, 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 ஹாய், குட் மார்னிங், கமிங். நான் ஊரு மை ஃபேவரஸ் குயின் சௌக்கியமா? இல்ல, இப்ப என்ன பண்ண போறீங்க? ஏன் சார், வயசானவங்களுக்கும் வயசு பொண்ணுங்களுக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு? நீ தப்பு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்க, உன்னை பத்தி நான் ஃபீல் பண்ணல, என்னை பத்தி தான் நான் ஃபீல் பண்றேன். அந்த சின்ன பொண்ணு தேவதை மாறி நிக்கிறாள், கண்டிப்பா. யார் சார், உங்களுக்கு என்ன வேணும்? அரை மணி நேரமா கவிதா கவிதான்னு காட்டு கத்தல் கத்திட்டு இருக்கிறேன், இப்ப வந்து என்ன பண்ணு கேக்குறீங்களே? கவிதாவை சீக்கிரம் கீழே இறங்கி வர சொல்றீங்களா, இல்ல நான் மேல வரட்டுமா? சரிதான், கவிதா உங்களுக்கு என்ன வேணும்? அது அந்த பொண்ணு தான் சொல்லணும். மில்ட்ரி, வாட்ஸ், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கிறீங்களா? நான் சொல்லும் போது வாய் திறந்தா போதும். என்ன கவிதா இந்த கும்பல் எல்லாம், பேச வேண்டியதை பேசிட்டு சீக்கிரம் அனுப்பிச்சிடு. குட் மார்னிங் கவி, யூ நோ ஃபீல்டு மாஸ்டர் ஜங்கல் லூசப்பா, சொல்லுங்க, சொல்லுங்க. தம்பி மேல எந்த தப்பும் இல்ல, தப்பெல்லாம் என் பேர்ல தான். பஸ்ல கூட்டம் அதிகமா இருக்க சொல்ல, தம்பி மாதிரி ஆளுங்க கையில புள்ளைய கபால்னு கொடுப்பேன், புள்ள கையில மோதிரம் காணாமனு குய்யோ முறையோன்னு கூச்சல் போடுவேன், பாட்டிய கப்புன்னு அமைக்கி ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போய் கையில இருக்கிறதெல்லாம் ரைட்டர் கலந்துக்குன்னு 50-100 என் கையில குடுத்துட்டு மிச்சத்தை அவரே எடுத்துக்குவாரு. என் பிள்ளைக்கு மோதிரம் போடணும்னு ஆசைதாம்மா, குடிகார புருஷனை கட்டினவளுக்கு அந்த ஆசையெல்லாம் வரக்கூடாது. இதுதாம்மா நடந்தது. நெக்ஸ்ட், தம்பி ஸ்விமிங் பூல்ல குதிச்சது எது தெரியுமா? என் மை ஃபேவரட் ரோஷி இல்ல, அதான் டாக்கிய, அதுகிட்ட இருந்து தப்பிச்சதுக்குதான். நீ என்ன அந்த வாட்ச்மேன் சொல்லி அவன் ஏடா கூடுமா என்னன்னு தம்பிய நிமிச்சி அடிச்சுட்டான். என்ன மானத்தை வாங்காதையா? அவடு இந்த ஜனநாயக நாட்டு எல்லோ சிங்கிஸ்லோ எல்லாம் பண்ணணும், நீ லவ் பண்ணணும், தம்பி லவ் பண்ணணும். என்ன ஆனும் சார்? என்னப்பா இருக்கு? எல்லாமே இருக்கு சார், எல்லாமே இருக்கா? ஒரு 15-16 வயசுல ஒரு பொண்ணு வேணும், போயா என்ன இருக்குன்னு போய் பாத்துவாயா? வெயிட், இங்க வா. ஒன் காஃபி பை டூ. ஆ மிஸ்டர் மணி, என்ன எதுக்காக வரிசை? நீங்க சீக்கிரம் சொல்லுங்க, நேராச்சு, நான் ஹாஸ்டல் போனும். ஒரு முக்கியமான விஷயம், 5 நிமிஷம் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? வந்து வந்து போய் என்ன போல ஐ லவ் யூ. யோ போயா? வாட் வாட் வாட், நான் உன காதலிக்கிறேன். பட் நான் உங்களை காதலிக்கலையே. ஐ லவ் யூ. பட் ஐ ஹேட் யூ. தட்ஸ் வை ஐ லவ் யூ. யூ, ஒன்ஸ் அகைன் ஐம் டெல்லிங், ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட். என்னோட கார்
வண்டியில உட்கார வச்சு விரட்டிட்டு வர்றத பாக்குறதுக்கு செத்து போன எங்க ஆத்தா மட்டும் இருந்தான்னு வச்சுக்க வெட்டி விட வெட்டியனே. ஓ வா இறங்கு, மெதுவா மெதுவா தட்டை எடுத்துருவா. Thank you.
பணக்கார பையன் கண்ணு மண்ணு தெரியாம சாமிக்கு முன்னாடி வாந்தி எடுத்து வச்சிருக்கான். இதுக்கு போய் உனக்கு வேணா அது சின்ன விஷயமா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. காலையில போய் ஒரு ரவுண்ட் போட்டு வந்தேன், பத்தல ஸ்டாண்ட் இதான சிவலிங்கையா பஸ் அடுத்த பஸ் எப்ப வரும்? என்ன கேட்ட? சிவலிங்கையா பஸ் எப்ப வரும்? ரத்னா, சிவலிங்கையா சொல்றதுலயும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நாம எத்தனை நாளைக்கு தான் மண்ணை நோடுறது? நம்ம கஷ்டம் நம்மோட போட்டுங்கிற, நம்ம பசங்களாவது நல்லா இருக்கட்டு. ஃபேக்டரியில நம்ம பசங்களுக்கு வேலை போட்டு தரண்டாங்க, அவங்களாவது பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா இருக்கட்டு. என்ன நான் சொல்றது? அதுக்காக அம்மாவை அத்தைன்னு முறை மாத்த போறீங்களா? நம்ம தொழிலே நம்ம கேவலமா நினைக்கிறதா தான் நம்மள குனி வச்சு வேலை வாங்குறானுங்க. பணம்னா பழையன பழக்கத்தையும் மாத்திக்கலாம் என்ன? அந்த ஆள் ஃபேக்டரி கட்டுக்கு நம்ம பரம்பரை கோயிலேயே பலி கொடுக்கணுங்கிறீங்களே, நீங்க மனுஷங்க தானையா? ரத்னம், ரொம்ப சூடாயிடாது. எங்களுக்கு இல்லாத பக்தி இளவயசு பையன் உனக்கு எங்கிருந்து வந்தது? சாராய ஃபேக்டரியோ சந்தன ஃபேக்டரியோ சல்லி காத்து வருதுடா, சடங்கு மடங்கு பாத்துட்டு கூடாது. ரத்னா, சட்டு புண்ணு முடிச்சுடு. பாக்கல, எதையும் பாக்கல. ஊர் நான் இங்க கோயில்னு பாக்காம பண்ண அசிங்கத்தை இப்பதான் அள்ளி போட்டு வரேன். யாத்திரத்தை கலப்பாதீங்க. தம்பி ரத்னா, நாங்களாம் பெரிய மனுஷங்க, ஒரு கருத்து சொன்னா ஓ நல்லது தான் சொல்லுவோம். நல்லா யோசனை பண்ணி சொல்லுப்பா. ஐயா, பெரிய மனுஷங்களா? உங்க பேரம்பேட்டைகளுக்கு ஃபேக்டரியில வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த களவாணி பைய காலையும் விழுவீங்க, கழுத்தையும் அறுத்துக்கீங்க. எனக்கு ஐயனார் தான் முக்கியம், அறுப்பு முக்கியம் இல்ல. வர்ற இவன் தேர்வன்ற என்னடா பண்றீங்க? கல்ட்ரா சீக்கிரம் சரிங்க. சரிம்மா, தண்ணி குடம்பெல்லாம் அதிகமா தூக்காத. அப்பா, அம்மா இங்க இருக்கட்டும், தென் முன்னால் கழிச்சு அனுப்பிச்சு வைக்கிறேன். வேண்டாம்னா சொல்றேங்க அண்ணே, உங்க அம்மாவுக்கு எப்பவுமே என் மேல ஒரு சந்தேகம், அதனாலதான் சட்டையை போட்டுக்கிட்டே அலையிறேன். ஆமாண்டி, உங்க அப்பனுக்கு இப்பதான் 27, எவ்வளையாவது இழுத்துட்டு ஓடிட்டா ஏங்கது என்ன ஆகுறது? பேரம் பொறுக்க பேச்ச பாரு, பேச்ச. சும்மா இருமா, அவர் வராரு. அத்தை, இதுல 25 தேங்காய் பொங்க பானி வச்சிருக்க, எடுத்துருப்பாங்க ஊருக்கு. எதுக்கு மாப்பிள்ளை? சின்னமே வர. இருக்கட்டு மாமா, போய் வண்டியில கொண்டு போற. போடா. சரிண்ணே. ஏய், செவுத்துல வாழத்தார சாச்சி வச்சிருக்கேன், போய் எடுத்துரு. அப்போ எப்படியோ வளைக்காப்பு நல்லபடியா முடிஞ்சது. உடையாப்பட்டி பெரியாத்தாமாவா, எனக்கு கண்ணாடி வளையல் வேண்டாம், கவரிங் வளையல் தான் வேணும்னு கேட்காம இருந்தானு வச்சுங்க, எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு, குறை இல்லாம. அட விடுங்க மாப்பிள, அந்த சிரிக்கைய பத்தி பேசிக்கிட்டு, அவளுக்குதான் ஊர் பூரா புருஷனாச்ச. ஆளுக்கு அரை டசன் வளையல் போட்டா கூட அடுத்த தென்ம வரைக்கும் தாங்குமே. இந்த பொட்டச்சிகளுக்கு அடுத்தவங்களை நொட்ட சொல்லி சொல்றதே பழக்கமா போச்சு. கொண்டா கொண்டா. ஆஹா, டேய், இதையும் கொஞ்சம் வண்டியில போறா சார். கொண்டா கொண்டா. மெட்ராஸ் வந்து லெட்டர் சார். அப்படியா? என்னங்க கவிதைக்கு வந்து லெட்டரா? படிச்சுக்கிட்டு இருக்கல. படிச்சாச்சா? கொடுங்க, நானும் கொஞ்சம் படிச்சு பாக்குறேன். என்ன எழுதிருக்கு, என்ன எழுதிருக்கு? பெருசா படிச்சீங்க, இப்பயும் என்கிட்ட வந்து கேக்குறீங்க. என்ன, நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு சொல்லுப்புல, உங்க அப்பா அத்தை மாதிரி மானத்தை வாங்க. சொல்லு சொல்லு. கவிதா நாளைக்கு காலையில வரப்போதா? 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்க சொல்லி எழுதிருக்கு. காலையிலயா? என்ன திருட்டு பண்ண வந்திருக்கு? தந்தியா தபாலா? தபால் தான் சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய தபால், இன்னைக்கு தான் வந்திருக்குது. உங்களுக்கு தான் தெரியுமா நம்ம டிபார்ட்மெண்ட் பத்தி? 10 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக்கு மைக்குன்னு சொல்லுவாங்க. நானும் இதே டிபார்ட்மெண்ட்ல 10 வருஷமா குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன், என்ன பிரயோஜனம்? யோ, ஊருக்கு வரதே 2 கடுதாசி, எனக்கு ஒண்ணு தலைவருக்கு ஒண்ணு, அது ரெண்டை கொடுக்கறது ஒண்ணு வலிக்குதா? இந்த செலுப்பு சலிச்சுக்கிற. 3/4 ரூபாய் கடுதாசி கொடுத்து 3 பங்கு வாங்கிட்டு போ. கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சு போலன்னு அவ்வளவுதான். ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்ல ஆசை பாரு.
சரி நான் எப்ப வரட்டும் அண்ணன்கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கிடுறேன் அப்ப வந்தா போதும் சரி ஒரு வாரம் ஏழு நாள் லெட்டர் வரதுல நாங்க வந்துருவோம் என்னலே கணக்கு உன்ன போய் ரத்னத்துக்கிட்ட பேசிக்கிட்டு வாயான்னா இவங்களை அனுப்பிச்சு வச்சியா இவனு அவனை பார்த்து ஒண்ணுக்கு விட்டுருப்பான் ரொம்ப வலிக்குதா ராசம்மாவ விட்டு பொத்தனை கொடுக்க சொல்லட்டுமா ஆமா ரத்னத்தை பார்த்து ஒண்ணு கழிச்சிங்க ராசம்மாவ பார்த்தா கணக்கு புல்டோசருக்கு சொல்லு ஆக வேண்டியதை நான் பார்த்து முடிவெடுத்திருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம நடராசன் தம்பிய நீங்க ஒரு வாட்டி பார்க்கணும் என் புள்ளைக்கு என்னாச்சு நம்ம நடராசன் தம்பிய பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் தம்பி அடிக்கடி ஒரு மாதிரி ஆகுறாரு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாவே இப்படி அடிக்கடி எங்க இருக்காங்க தம்பி ரூம்ல தாங்க கவிதா நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா நீ யார கல்யாணம் பண்ணிட்டு போற செல்ல குட்டி ஏன் கவிதா இல்லம்மா என்னதான கல்யாணம் பண்ணிக்க போற சின்ன சின்ன வளையல் என் கவிதா குட்டி வளையல் என் கவிதா குட்டி இந்த வளையல் உன் கைக்கு ஐயோ கவிதா கவிதா போற கவிதா என்னை விட்டு போகாத ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க அப்புறம் பாருங்க அந்த ரத்னம் அவன் தங்கச்சிய பட்டணத்துல படிக்க வச்சிருங்க அப்பதுல இருந்து அந்த பொண்ணு மேல நம்ம நடராசன் தம்பிக்கு ஒரு இதுங்க மாதிரி நினைக்கிறீங்க ஐயா திடீர் திடீர்னு அந்த பொண்ணை நினைக்கும் போதெல்லாம் நம்ம நடராசன் தம்பி ஒரு மாதிரி ஆயிருதுங்க இப்ப என்ன என்னையா பண்ண சொல்ற ஐயா அந்த இடுப்புல இருக்கிற முடிவு வேணாங்க ஐயா அப்போ அந்த ஃபேக்டரி வேண்டாம் அந்த கூறுகட்ட பையிட்ட போய் கையை கட்டிக்கிட்டு நான் பொண்ணு கேட்கணுங்கிற அவ்வளவுதானே ஊத்துற ஐயா நீங்க போய் அவங்க கிட்ட பேச வேணா அதுக்கு அவன் ஒத்துக்க மாட்டான் அதை விட அவன் பொண்டாட்டி கிட்ட போய் நீங்க பேசுனீங்கன்னா அவளை நீங்க சம்மதிக்கு வச்சுட்டா அப்புறம் பிரச்சனையா இருக்காது ரத்தத்தோட பொண்டாட்டி பேர் என்ன சொன்ன தங்கங்க தம்மா தங்கம் நில்லு
உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. கோயில் விஷயம் தானே, அது என் புருஷன் கிட்ட பேசிக்கீங்க. அது கிடக்கு விடுமா, எனக்கு ஐயனாரை விட சாரா ஃபேக்டரி ஒன்னும் முக்கியம் இல்ல. நான் பேச வந்தது என் பையனை பத்தி, அவன் கல்யாணத்தை பத்தி. இதெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னு குழப்பமா இருக்கா தங்கம்? மாப்பிள்ள என் வீட்டுல இருந்தாலும் அவன் ஆசைப்படுற பொண்ணு புள்ள உன் வீட்டுல தானே இருக்க. இன்னும் புரியல? வேற யாரும் இல்ல, எத்தனத்தோட தங்கச்சி தான். அதிர்ச்சியா இருக்காமா? எனக்கும் தான். பள்ளிக்கூடத்துல படிச்சதுல இருந்தே அவன் ஆசை வச்சுட்டானா. கவிதா இல்லைன்னா நான் இல்லைங்க. அவன் ஆசைப்பட்டது எதையும் நான் கொடுக்காம இருந்ததில்ல. பாவம் தாயில்லா புள்ள பாரு, இப்ப கவிதா மேல ஆசைப்பட்டுட்டான். இதெல்லாம் ரத்னத்துக்கிட்ட பேசினா விவகாரம் பெருசாயிடும். அதான் உன்கிட்ட பேசுறேன். உனக்கே தெரியும் அவனுக்கு பொண்ணு கொடுக்க சுத்துப்பட்டு ஜமீன் எல்லாம் இன்னைக்கு நாளைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவனடானா உங்க வீட்டு பொண்ணு தான் பொண்டாட்டின்னு புலம்புறான். நீ கொஞ்சம் மனசு வச்சு, நம்ம ரத்னத்தோட மனசை கரைச்சிட்டீன்னா மத்ததெல்லாம் சுத்தமாயிடும். இந்த விஷயத்தை என் புருஷன் கிட்ட மட்டும் பேசியிருந்தீங்க, உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடந்திருக்காது, உங்களுக்கு கருமாதி தான் நடந்திருக்கும். நல்ல காரியம் பேச வந்தா கருமாதி அது இதுன்னு என்னம்மா? நீங்க என்கிட்ட கேட்டதை விட நான் சொன்னது ஒண்ணு தப்பு இல்ல. வர்ற பொண்ணு நீங்க ஓட விட்டுருக்கிற பஸ்ஸ பார்க்க மாட்டா, கட்டிக்க போற பையனை தான் பாப்பான். நாங்க வசதி இல்லாதவங்களா இருக்கலாம், உங்க புள்ள தங்க ஊசியா இருக்கலாம். நீங்க வேணா கண்ண குத்திக்கீங்க, ஏன் ஓரா கண்ண குத்துறீங்க? நாம சாமியா கும்பிடுற சீதையே வில்ல உடச்சி தான் ஒரு முழு ஆம்பளைன்னு நிரூபிச்சதுக்கு பின்னாடிதான் ராமனுக்கே கழுத்தை நீட்டினா. நீங்க என்னடானா காரையும் பஸ்ஸையும் காட்டி கால் இல்லாத ஒரு பைத்தியக்காரனுக்கு கல்யாணம் பேச வந்துட்டீங்க. அம்மாடி என்ன ரொம்ப சோதிக்காத, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அவன் ஆசையை நிறைவேற்றாம இந்த உடம்புல உசுர் இருக்கணுமா? கொஞ்சம் மனசு வைத்தாயே அம்மாடி, கொஞ்சம் மனசு வை. உங்க உசுருக்காக எங்க பொண்ண காவு கொடுக்க சொல்றீங்களா? என் வீட்டுக்காரர் அவளை பட்டணத்துல படிக்க வச்சது இந்த பட்டிக்காட்டுல வந்து நடவண்டி தள்ளவா? சும்மா கட்டாதீங்க. மொடவனுக்கு கொம்புத்தேன் கேக்குற விஷயம் என் புருஷனுக்கு தெரிஞ்சது, அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்னு எனக்கே தெரியாது. நான் சொல்லிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சு, எல்லா பத்திரிகையில் நியூஸ் வந்தாச்சு. கோடிக்கணக்கான பக்தர்கள் உங்களை தரிசிக்கிறதுக்காக பாக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிபிசி பூமிக்கு ஒரு ஆபத்து திசை மாதிரி போயிடுன்னு நீங்க சொன்ன நியூஸ் எங்க பத்திரிகையில போட்டோம். அதனால எங்களுக்கு அமோக லாபம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மேல்நாட்டு விஞ்ஞானிகளும் நீங்க சொன்னதுதான் நடக்கும்னு உறுதிப்படுத்திட்டாங்க. இத பாருங்க, தீர்க்கு சுமங்கலி யமகா யமகா. சுவாமி என்ன பக்தா? வியாழன் கிரகத்துல மோதன வால் நட்சத்திரம் ஷூமேக்கர் லெவி நைன்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியுமா? ஷூமேக்கரா? எல்லாம் என் ஞான திசையின் மூலம் கண்டுகொண்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும் சுவாமி. ஆட்டுல வேற ஏதாவது நடக்குமா? நடக்கும், ஆடு நடக்கும், மாடு நடக்கும், நாய் நடக்கும், நரி நடக்கும். சுவாமி உங்க இல்வாழ்க்கை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? நோ கமெண்ட்ஸ் சாமி. என்ன பழக? அடுத்ததா நம்ம நாட்டுல ஏதாவது நன்மை வைக்கும் சம்பவங்கள் உண்டா சாமி? சாமியோ தப்பாடி சாமியோ. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். மகிழ்ச்சியான செய்தி, கூடிய விரைவில் நமது தமிழ்நாடு பிச்சைக்காரர்களே இல்லாத நாடாக ஆகப் போகிறது. பல கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் தங்க கிரகம் ஒன்று இருக்கின்றது. அந்த கிரகம் சூரியனின் வெப்பம் தாளாமல் உரிய மழையாக பெய்யப் போகிறது. அதுவும் குறிப்பாக நமது தமிழகத்திலேயே பெய்ய போகிறது. தமிழ்நாடு உலகத்திலே நம்பர் ஒன் நாடாக ஆகப்போகிறது. தீர்க்க சுமங்கலே பவா. தங்கமழை எப்ப சாமி? 20ஆம் தேதி ஜூலை 20 சாமி. ஆம் ஜூலை 20 தீர்க்க சுமங்கலே பவா. தப்பாணி சாமிக்கு சாமியோட காலடி மண்ணை எடுத்து பாயில போட்டுக்கோ. கவிதா
அப்பா அப்பா கவிதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பல்ல? கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ப்பா. இந்த கல்யாணத்துக்கு யார் இளைஞ்சலா இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. அப்பா கவிதா கவிதா கொலுசுப்பா, அவ கொலுசுப்பா, கவிதாவுடைய கொலுசுப்பா, கவிதாவுடைய கொலுசுப்பா. தங்கம் தண்ணி வைக்கச்ச. எவ்வள தங்கச்சி ஊர்ல இருந்து வர காலங்காத்தால போய் கூட்டு வந்து எழுந்துடுனா அட என்னது, எப்ப எனக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருவா? இன்னைக்கு அடிச்சு பட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காவ. சுடுத்தடி வைக்க சொன்ன அடுப்பே பத்த வைக்கணும். முடவனுக்கு கொம்பு தேனை கிடைக்க வைக்கிறேன். முடவனுக்கு கொம்பு தேனை கிடைக்க வைக்கிறேன். முடியாது, நான் நடக்க விட மாட்டேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது முடியாது, முடியாது. குழந்தை ஊர்ல இருந்து வரா கூட்டு வர போன ரெடி ஆகிடுன்னா காலங்காத்தால இவ பாட்டு புலம்பிட்டு இருக்காளே. ஏய் தங்கா எந்திரிடி, போய் தண்ணி வடி. என்ன என்ன மாமா, காலையிலே கூப்பாடு போடுற? செவிடங்கிற சங்கூனக்காரதான். ஏண்டி காலையில இருந்து நான் கால் கால்னு கத்திக்கிட்டு உனக்கு கிண்டலா இருக்கா? கவிதா ஊர்ல இருந்து வரான்னு தெரியும்ல, அப்புறம் ஏண்டி தூக்க வேண்டிய எனக்கு உனக்கு? அது சரி, வர்றது ஏன் தங்கச்சி இல்ல, அப்படி தாண்டி இருப்பீங்க. மணி வேற ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒன்னால குளியல் போச்சு. உங்க அப்பா தான் வரும்போது ஓடி ஓடி செய்வல்ல, மாவோட காலை வெட்டி போடுறான். ஏன் மாமா, ஏன் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? நானே முட்டாள்தனமா பேசுறேன். இப்ப என்ன ஆச்சுன்னு எங்க அப்பா அத்தாவை இழுக்கிற? ஆமா, எங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாரு, உங்க அப்பா அத்தாவை இழுக்கிறதுக்கு. ஏன் மாமா, ஏன் மனசு இப்படி நோக்கடிக்கிற? ஏய் இப்ப எந்த கிரியாடி ஏறி மீச்சு பிளமிச்சு. ஏண்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க மனசுல, என் தங்கச்சி படிப்ப முடிச்சிட்டு ஊருக்கு வரது பிடிக்கலையா என்ன உனக்கு? ஏன் இப்படி அழவைக்கிற? ஏய் என்னடி சொன்னாங்க உன்னை? வாயில சொன்னதுக்கே வலிக்குதா? இந்த பாரு, நான் கோவக்காரன் தெரியும், அவளை கூட்டு வரும்போது மூக்க சிந்திட்டு நின்ன, அப்புறம் புள்ள தாச்சி கூட பார்க்க முடியும், கழுத்து நினைச்சு தூக்கி மாட்டி விட்டு போயிருவான். ஆமா, வரும்போது ஆற தட்டெல்லாம் ரெடியா இருக்கணும். டேய் சின்ன தம்பி, என்னாச்சு மாட்டை கட்டுறான்னு சொன்னா இங்க வந்து தூக்கி கட்டிடுறேன். போடா போடா,
படிச்ச போன நீ இதெல்லாம் தூக்கலாமா? விடாத, விடு 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 வா. ஏய் தங்க, என் தங்கச்சி ஊர்ல இருந்து வந்தாச்சு, சீக்கிரம் ஆரத்தை எடுத்துட்டு வா. அண்ணி, நான் கவிதை வந்துட்டேன், சீக்கிரம் வாங்க அண்ணி. இப்போ வந்துரு பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள, சீக்கிரம் கதவு திறப்புல. நீ இங்க இருந்தா வந்த வந்து
என் வீட்டுக்கு வந்து என்னைய மறந்தியா? தைரியம் வந்த விட்டோம் வெட்டியா பாப்பா. வேண்டாங்க என்ன ஒரு வார்த்தை யார்? நான் வேண்டாம் வேண்டாம் சொல்லியோ நீ கேட்கலையே. அவர் என் கூட படிச்சவரு, என் கூட படிச்சவரு. வானத்துல தங்க மழை பெய்ய போதுன்னு யாரோ ஒரு குடிகாரம் உளர்றத நம்பிட்டு ஆளுக்கு ஆளு வானத்தையே பார்த்துட்டு திரியறானுங்க. தங்க மழை வரும்ன்ற என்னடா இப்படி கேக்குற? நம்ம சப்பாரி சாமியார் சொன்ன அப்படியே பலிக்கும். வர 20ஆம் தேதிக்குள்ள தங்க மழை பெய்தா இல்லையான்னு பாரு. இப்பவே தங்க மழை வரப்போதுன்னு சொல்லி இருக்கிற தங்கெல்லாம் சீப்பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல தங்க மழை பெய்ய போது, அதுக்கப்புறம் அதெல்லாம் வெளிநாட்டுக்கு கடத்தி நான் பெரிய கடத்தல் மன்னரா வரப்போறேன். நம்ம நாட்டுல மழையே பெய்யறது இல்ல, தங்க மழை வருமா? பைத்தியக்காரன்கியாயோ. ஒரு சின்ன உதவி பண்ணுங்கண்ணே. என்னையா? இந்த நகை வச்சுட்டு 10 ரூபா பணம் கொடுங்கண்ணே. தங்க நகை இவ்வளவு சீப் ஆயிடுச்சா? உங்களுக்கு எல்லாம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் யோகம், எனக்கு இப்பவே யோகம். ஆமா 10 ரூபா போதுமா? 10 ரூபா போதுனே. இந்த ரொம்ப நன்றிண்ணே, வீட்டு வரேனே. வா மயில. பேரிச்சம்பழமே பழைய தங்கத்துக்கு, பேரிச்சம்பழமே பேரிச்சம்பழமே பழைய தங்கத்துக்கு, பேரிச்சம்பழமே பழைய தங்கத்துக்கு, பேரிச்சம்பழமே பேரிச்சம்பழமே பழைய தங்கத்துக்கு, பேரிச்சம் தங்க மழை பொழிய வேண்டும், தமிழ் கோயில் பாட வேண்டும். ஏன் அழற? காசு வேணுமா? சாக்லேட் வாங்கணுமா? காசு இல்ல, இத கொண்டு போய் கொடுத்துட்டு சாக்லேட் வாங்கி. நாளைக்கு தான் தங்க மழை பெய்ய போது, அப்ப எல்லாம் வாங்கி போட்டுக்கிறேன். சம்போ சம்போ சங்கரா, நபாடி சாமிக்கு ஆரோகரா. சம்போ சம்போ சங்கரா, நபாடி சாமிக்கு ஆரோகரா. சம்போ சம்போ சங்கரா, நபாடி சாமிக்கு ஆரோகரா. என்ன தொடாதீங்க. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. நதியை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. நாளை பார்த்து இரவு சொன்னது என்னை தொடாதே. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை. என்னத்தான் இது? என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நினைச்சா இப்படி சாமியார் ஆயிட்டு என்ன நட்டாத்துல தத்தளிக்க விட்டுட்டீங்க. ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க வக்கு இல்லாத கருமனுக்கு என் பொண்ணை கட்டி தர மாட்டேன்னு சொன்னானே உங்க அப்ப. இன்னைக்கு நான் கைய அசைச்ச தங்க மழையை பெய்ய போகுது. தீர்க்க சுமங்கலி பவா. அத்தா இங்க பாருங்க, இப்பவே நம்ம ரெண்டு பேரும் எங்காவது ஓடி போயிடலாம். இப்பவே உங்களோட வர தயாரா இருக்கேன். ஓடி போறதா மயிலு? இன்னும் சில நாளில் பல நாளில் இந்த தமிழகமே என் பின்னால ஓடி வரப்போகுது. 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, தங்கமலை வரட்டும், அதுக்கப்புறம் பா. நிஜமாவே தங்கமலை வருமா? என்ன மாமா ரொம்ப வலிக்குதா? வளர்ற காலத்துல அம்மா துணை இல்ல, வாழற காலத்துல அண்ணி நானும் துணை இருக்க, அவ கொடுத்து வைக்கல அறியா பொண்ணு. இவளை எப்படி மாமா நீ கவனிக்க போற? மாமா உன் தங்கச்சி நீதான் அவ விருப்பப்படி கரை சேர்க்கணும்.
நல்ல வேலை நம்ம பஸ் ரூட்ல வந்து விழுந்த, நானாச்சும் காப்பாத்தின. என்ன சார் சிரிக்கிறீங்க? வீடு ரொம்ப வித்தியாசமா தெரியுதா? வீடு மட்டும் வித்தியாசமா இல்லைங்க, கேள்வியே கேட்காம அடிக்கிற அந்த ஊர்ல உறவே இல்லாம உதவுற நீங்களும் வித்தியாசமா தான் இருக்கிறீங்க. எல்லாம் நம்ம தலைவர் ஸ்டைல் தான். அப்படி போடுங்க. ஆமா, மயக்கத்துல கவிதா கவிதைன்னு பழமுனீங்க. உண்மையாவா? அதை வச்சுதான் நீங்க யாருன்னே அடையாளம் கண்டுபிடிச்ச. இன்னைக்கு பஸ்ஸுக்குள்ளயும் பக்கத்தூர்ல இருக்க சாராய கடையிலயும் பெரிய பரபரப்பான விஷயமே உங்களுக்கும் ரத்னத்துக்கும் நடந்த கைகலப்பு தான். காதலிச்சு எனக்கு அனுபவம் இல்லைன்னா கூட காதலோட ஆள் எனக்கு தெரியும். இந்த போட்டோல இருக்காள் அவ என் தங்கச்சி தான். அவளும் ஒண்ணு மாதிரிதான், ஒருத்தனை காதலிச்சான். பஸ் வழி பார்த்து ஓட்ட தெரிஞ்ச எனக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு வழிகாட்ட தெரியல. அவளோட கனவுக்கு நான் பிரேக் போட்டேன். அன்னைக்கே என் தங்கச்சியோட வாழ்க்கையும் என் நிம்மதியும் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. நீ என் கவிதா பத்தி தப்பு தப்பா சொல்ற. சில்லையா சில்லையா, சத்தியமா சொல்றேன், உங்க உப்ப சாப்பிட்டுட்டு நான் உங்ககிட்ட பொய் சொல்வேனையா? பொய் சொல்ற? நம்ம ஆய்ப்பட்டி பஸ் ரூட் ஓட்ட ராஜா தாயா அவங்கள கூட்டி கொடுக்கறா. கொலை பண்ணிடுவேன். சத்தியமாயா, அந்த ராஜா தாயா காவலை கிடைக்கிறா. இல்ல நீ பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்ற, பொய் சொல்ற. கொஞ்சம் சிரிடி, சிரிக்க மாட்டியா? அது வேணும் இது வேணுங்கிறப்ப மட்டும் எப்படி இழிக்கிற? கொஞ்சம் சிரி. சிரிப்பு வரலன்னா ரெண்டு மிளகாய் தின்னு சிரிப்பு தானா வந்துடும். இந்த சிரிப்பு தான், இந்த சிரிப்பு தான் இந்த சிவலிங்கத்தையே கவுத்தது. சும்மாவா சொன்னாங்க கல்லு போட்டி ஜமீனே உங்க அம்மா காலடியில தாரு. அப்பா என்னப்பா பண்ற? எனக்கு நீ கவிதா கல்யாணம் பண்ணிருக்க சொல்லிட்டு இங்க நீ ஜஜ பண்ணிட்டு இருக்கியா? நம்ம கிட்ட கை நீட்டி கூலி வாங்குற அந்த டிரைவர் நாய் நமக்கு எதிர காரியம் பண்ற, தெரியுமா உனக்கு? நீ வாடா, நீ போய் படுத்துக்க, அப்புறம் நானே கவனிச்சுக்கிறேன். கவிதா, 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 எங்க போனா வந்த? வா கவிதா வா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். வா, பயப்படாத. ஏன் பயப்படுற? உனக்கு ஒன்னு கட்டணுமா? இத பாரு. நாம அஞ்சாவது படிக்கும் போது உன் பல்லு விழுந்தது, அது சூரியன் காட்டினா மறுபடியும் முளைக்காதுன்னு நீ சாணியில பதச்ச, ஞாபகம் இருக்கா? அத நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்க. உன் பல்ல பார்த்து நீ ஏன் பயப்படுற? கவிதா, உன் குல்ஸ் கூட பத்திரமா எடுத்து வச்சிருக்க. நீ இது போட்டுக்கணும் நட்ராஜ். என்ன விட்டுடு நட்ராஜ், இதெல்லாம் சின்ன வயசுல கொடுத்திருந்தா போட்டு அழகு பாத்திருக்கலாம். ஆனா இப்ப போய் பைத்திய கடத்தணுமா? ஆமா பைத்தியம் தான் உமேல பைத்தியம். சரி இத போட்டுக்க. என்ன விட்டுடு பிளீஸ். சொன்னா சொன்னதான், போட்டுக்கணும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நம்ம ஒன்ன விளையாடி இருக்கலாம், ஒன்ன படிச்சிருக்கலாம், ஒன்ன சாப்பிட்டுருக்கலாம், ஆனா சின்ன வயசுல பழகுறத வச்சு இப்ப தப்பு தப்பா? வேண்டாம் நட்ராஜ் வேண்டாம். நீ நினைச்ச எத்தனையோ பணக்கார வீட்டு பொண்ணுங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு வேற தரமா சித்திரோடு படுற. என்ன நீ எங்க அம்மா மாதிரியே பேசுற? எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா இந்த மாதிரி தான் பேசினாங்க, அதனால்தான் ஒரு நாள் தூக்குல தொங்கிட்டாங்க. நீ இந்த மாதிரி பேசினு அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் நீயும் தூக்குல தொங்கிடுவ. இன்னொன்னு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கணும். இன்னொருதான் போட்டுக்க, போட்டுக்கணும், போட்டுக்கணும்.
ஒட்டுக்கணும். கடிதா போட்டுக்க. போட்டுக்கணும் 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 போட்டுக்கணும். யாரு இவன்? யாரு இவன்? எங்க உன்ன கவிதா அந்த தம்பியை உள்ள கூப்பிடு.
காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா? காட்சி தோன்றுமா? பெருசா
பண்ணனா கொள்ளையடிச்சனா இல்ல 300 500 700 சொல்லி பல பெண்களை கற்பழிச்சனா ஏதோ மப்புல கொஞ்சம் அருள் வாக்கு சொன்னேன் அது தப்பா சொல்லுங்கப்பா நான் சொன்னா உடனே நீங்க நம்பிடுறதா அறிவில்லை உங்களுக்கு சோறு தீனீங்களா சோத்தை விட்டு பட்டு திருந்தனும் சொல்லுவாங்க ஆனா நீங்க என்ன பார்த்தாலும் திருந்தி தொலைங்கடா வர்றேன் இன்ஸ்பெக்டர் என்ன அது விடுங்கப்பா கொஞ்சம் விலகுங்கப்பா கொஞ்சம் விலகுங்கப்பா கொஞ்சம் விலகுங்க ஏண்டா தம்பி நீ யாரு எங்க இருக்க நானும் இந்த சாராய கடைக்கு வந்ததுல இருந்து என்னைய ஒரே பார்வையாவே பாத்துக்கிட்டு இருக்கேப்பா யாரு பழி தயவு செய்து சொல்றா என் பொறுமையை சோதிக்க சொல்றா நான் சொல்றா நீ சொல்றா நீ சொல்றா யார் அடி சொல்றா சொல்றா கண்ணு தெரியாதவனாடா நீ ஏ சீரி போலீஸ் நினைச்சு ஏமாந்து போயிட்டா இத ஏடா சொல்லல போல சார் போல 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 பொல்லுங்க பொல்லுங்க தூக்கி விடுங்கய்யா கொஞ்சம் ஐயா பாங்க நீ நீ கீழே உட்காருங்க ஏன்னா ஐயா இருக்கும் போதே உங்க பய ரத்னத்துக்கு இவ்வளவு கொழுப்பு இதுல என்ன ஏதுன்னு புரிஞ்சா அவனே ஒருத்தனும் தரையில நிக்க மாட்டீங்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த ரத்தன பையனும் அந்த பட்டணத்துக்காரனும் என் வீட்டுக்குள்ளார பூந்து என் பையனை ரத்தவரம் அடிச்சிருக்காங்க என் மகன் சிந்தன ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் நான் இவனை கணக்கு தீக்கிறேன் அதுக்குத்தான் வந்திருக்கேன் இந்த தகராறும் தாவாவும் எனக்கும் அந்த ரத்தனத்துக்கு மட்டும்தான் இதுல ஊர் நாய் விழுந்து உசுரை விட்டுடாதீங்க ஓடி போங்கடா இப்பதான் அவன் கொஞ்சம் அதிகம் மண்ணுக்கு கொடுத்துருக்கிறான் இந்த சமயம் பார்த்து குத்து வெட்டு கொண்டாட்டிய மண்ணுக்கு அவன் கொடுத்துட்டானா டேய் ரத்னம் வெளிய வாடா பாருங்களா இந்த கொடுமைய பட்டப்பகல்ல தங்கச்சிய பட்டணத்துக்காரனுக்கு விட்டு கொடுத்துட்டு பொட்டப்பைய காவல் காக்க போயிட்டான் டேய் இவன் எடுத்து போச்சிருங்கடா ஒப்படைக்கணும் எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க நாளைக்கு ஊர் கோடியில் இருக்கிற அந்த மலை கோயில்ல இந்த குட்டிக்கு என் மகன் நடராஜனுக்கும் கல்யாணம் முடிஞ்ச அந்த ரத்னத்தை தடுத்துக்க சொல்லுங்க ஆத்தாளுக்கு காவு கொடுத்து அஞ்சாறு வருஷம் ஆச்சு ஏய் 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 ஏய
நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி பண்ணிக்கிட்டேன்? நான் என்ன உன்ன புதுசா வந்துட்டுல கட்டினவுக்கே கௌரவம் பத்தியடி அண்ணே. அண்ணே அண்ணே, நம்ம வீட்டுக்கு வந்த பட்டணத்து தம்பியா சிவலிங்கம் ஆட்களோட வந்து கத்தியால குத்திட்டாங்க. கவிதா அவன் கடத்திட்டு போயிட்டான் அண்ணா. நம்ம வீட்ட புட்ட தோச்சி இடிக்க போறாங்க அண்ணா. என் பையனுக்கு அப்பா வரணும், இன்னைக்கு மாமா வாயிட்டு. கல்யாணம் பண்ணதான் எதிர்காலத்துல நாம நினைச்சு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நில்லு
ரத்தம் ஒரு ரத்தம் அவங்களே அடிச்சிட்டானே. நான் சொல்லல, அவன் பெரிய முரட கருப்பையா. நீ போ ஐயா. கவலைப்படாதீங்க, ஒண்ணு அவசாகணும் இல்ல நாசாகணியா. கணக்கு தம்பி சிவலிங்கம். என் ஜாதகத்துல ராஜயோகம் ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு வரா. நீங்க தான் உனக்கு சுடுகாடு என்று முடிவாய் போச்சு. எந்த ஆளை உடப்பா? Thank you.
Oh.